ನನ್ನ ಹೆಸರು ಬರಲಿಕ್ಕೆ ಕಾಸರಗೋಡಿಗೆ ಪ್ರತ್ಯೇಕವಾದಂಥ ಅನೇಕ ಕೆಲಸಗಳನ್ನು ನನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ನಾನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟದ್ದು ಒಂದು ಕಾರಣ. ಆದರೆ ಅದೇ ಒಂದು ವಿಷಯ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಸಾಹಿತ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಬಾಲ್ಯಾರಭ್ಯ ಆಸಕ್ತಿ ವಹಿಸಿದ್ದೆ. ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯ ಕಾರಣ ನಮ್ಮ ಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನೆತನದಲ್ಲಿ ಈ ಯಕ್ಷಗಾನದ ಕುರಿತು ತುಂಬ ಜನರಿಗೆ ಆಸಕ್ತಿ ಇತ್ತು. ಆಗ ದೊಡ್ಡ ಒಂದು ಜಾಯಿಂಟ್ ಫ್ಯಾಮಿಲಿ ನಮ್ಮದು. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಜಾಯಿಂಟ್ ಫ್ಯಾಮಿಲಿ 50 ಕುಟುಂಬ, ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ 50ಕ್ಕಿಂತ 100ಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚು ಜನರು ಇದು. இன்றைய நிகழ்ச்சியில் கவிஞர், பத்திரிகையாளர், இந்திய விடுதலை போரின் தீவிர போராளி கே ஆர் ஹின்ஹன்னாராய் அவர்களை நினைவு கூறுவோம். பிரிட்டிஷ் இந்தியாவில் சென்னை மாகாணத்தில் காசர்கோடு பகுதியில் 1915 ஜூன் மாதம் இதே 8 நாள் ராய் அவர்கள் பிறந்தார். அவர் இடைநிலை பள்ளி ஆசிரியராக தனது பணியை தொடங்கினார். பிறகு பத்திரிகை துறையில் தன்னை இணைத்து கொண்டார். சுய அபிமானம், மெட்ராஸ் மெயில், தி இந்து ஆகிய செய்தித்தாள்களில் அவர் கட்டுரைகள் எழுதினார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். அவரது கருத்துக்களை தேசிய மனப்பான்மையை உயர்த்துவதில் அர்ப்பணித்தார். விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக அவர் பங்கேற்றார். கே ஆர் ஹின்ஹன்னாராய் அவர்கள் கவிஞராகவும் பரிமளித்தார். தன்னை பெரிதும் பாதித்த கன்னட கவிஞராக கோவிந்த பை அவர்களது வாழ்க்கை வரலாற்றை ராய் எழுதினார். ராயின் புகழ்பெற்ற பாடல்களாக ஸ்ரீமுகா, சேத்தனா, புடனவா, கொராக்கா ஆகியவை கருதப்படுகிறது. சாகித்ய திருஷ்டி, மலையாள சாகித்ய சரித்திரம் ஆகியவை அவரது மிக முக்கியமான படைப்புகளாகும். 1998 நடைபெற்ற அகில பாரதிய கன்னட சாகித்ய சம்மேளனத்தின் தலைவராக அவர் செயல்பட்டார். அவரது சாதனைகளுக்காக பல விருதுகள் அவரை வந்து சேர்ந்தன. கர்நாடக சாகித்ய அகாடமி புரஸ்கார், சிறந்த ஆசிரியருக்கான தேசிய விருது, கர்நாடக எகிகரணா விருது ஆகியவை அவற்றுள் செலவாகும். அந்த சிறந்த தேசியவாதிக்கு நாம் அஞ்சலிகளை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் தியாகி கான் முகமது அவர்களையும் நினைவு கூறுவோம். அவர் 1857 நடந்த முதல் இந்திய விடுதலை போரில் சுதந்திர போராட்ட வீரர்களை ஒருங்கிணைத்தார். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பண உதவியையும் அவர் அளித்தார். அடக்கி ஆளும் பிரிட்டிஷ் அதிகாரத்தை தூக்கி எறிய போராடிய ஒரு குழுவுக்கு அவர் தலைமையும் தாங்கினார். கான் முகமது அவர்கள் பிரிட்டிஷ் துருப்பால் ஒரு மோதலின் போது கைது செய்யப்பட்டார். அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை செய்யப்பட்டார். விசாரணைக்கு பிறகு 1858 மே மாதம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு விலங்கிடப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார். 1859 மார்ச் மாதம் அந்தமான் சிறைக்கு அவர் அனுப்பப்பட்டார். சிறையில் இருந்தபோதே 1859 ஜூன் மாதம் இதே 8 நாள் அவர் காலமானார். இந்த மண்ணின் வீரமிக்க அந்த மகனுக்கு நமது வீர வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தியாகி சுமு அவர்களுக்கும் நமது அஞ்சலியை செலுத்துவோம். சுமு அவர்கள் 1857 நடந்த முதல் விடுதலை போரின் போது சுதந்திர போராட்ட வீரர்களோடு இணைந்து போராடினார். பம்பாய் மாகாணத்தில் பல இடங்களில் அவர் பிரிட்டிஷ்காரரை எதிர்த்து போரிட்டார். கிழக்கிந்திய கம்பெனியரால் கைது செய்யப்பட்ட சுமு விசாரணை செய்யப்பட்டார். விசாரணையில் அவருக்கு 10 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 1859 மார்ச் மாதம் அவர் அந்தமான் சிறைக்கு மாற்றப்பட்டார். செல்லுலார் சிறையில் இருந்தபோதே 1859 ஜூன் மாதம் இதே 8 நாள் அவர் காலமானார். இந்த மண்ணின் மாபெரும் மனிதருக்கு நமது வீர வணக்கங்கள்.